இன்னைக்கு வீடியோல இந்த வாரம் புதுசா டப் செய்யப்பட்ட மூவிஸ்க்கான லிஸ்ட பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி 2015 ரிலீஸ் ஆன கண்டாமெண்ட். இந்த மூவியோட டைரக்டர் ராயல் ரெய்னி. படத்தோட கதை என்னன்னா, ஒரு பணக்காரன் ஒரு சர்வைவல் டோர்னமெண்ட் நடத்துறான். அதுல நம்ம ஹீரோவும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அந்த கேம்ல கடைசியா உயிரோட இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். நம்ம ஹீரோ அதுல ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி அழுத்து போன ஒரு ஸ்டோரி. ஹங்கர் கேம்ஸ், ஏபெக்ஸ் மாதிரியான சேம் ஸ்டோரி தான் இந்த மூவிலயும் இருக்கு. ஸ்டோரியும் பிரெடிக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மூவில ரேண்டி ஆட்டம் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் தான் இந்த மூவியை பாக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. மத்தபடி இந்த மூவி ஒரு ஆவரேஜ் மூவி தான். 4வது இடத்துல இருக்கிற மூவி டேஞ்சரஸ். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் டேவிட் ஹேக்கல். நம்ம ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி பரோல்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவரோட அண்ணன் இறந்து போயிடுறாரு. அவரோட அண்ணனோட ஃபியூனரலுக்காக ஒரு ரிமோட் ஐலாண்டுக்கு போறாரு. அப்போ அங்க நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ஒரு கிரிப்பே இல்லாம தான் நகருது. இதுல நடிச்சிருக்க ஸ்காட் ஈஸ்ட்வுட், மெல் கிப்சன், பிராங்க் ஜோன்ஸா, அப்புறம் டைரஸ் கிப்சனுக்காக இந்த படம் பார்க்கலாம். அவங்களோட ஆக்டிங் எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி இந்த மூவில ஆக்ஷன் சீன்ஸும் பெருசா இல்ல. மூணாவது இடத்துல இருக்கிற மூவி 13 மினிட்ஸ். இந்த மூவியோட டைரக்டர் லின்சே கோஸ்லிங். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சூறாவளி ஒரு டவுனை 13 நிமிஷத்துல தாக்க போகுது. அந்த டவுன்ல இருக்கிற ஹீரோயின் அவங்க ஃபேமிலியை பாதுகாப்பான ஷெல்டருக்கு எப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த படத்தோட கதை ரொம்ப விறுவிறுப்பான கதை. அது ஸ்கிரீன் பிளேல கொண்டு வர கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க. அது ஒரு சில இடங்கள பெருசா சோபிக்கலன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு சில இடங்கள பயங்கர த்ரில்லிங்கா நகருது. VFXல ஒரு சில இடங்கள பிசுறு தட்டி இருந்தாலும் அது பெருசா நோட் பண்ற அளவுக்கு இல்ல. மத்தபடி இந்த மூவி ஒரு ஒர்த் வாட்சான மூவி தான். சோ கண்டிப்பா இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி அன்பேரலல் முலன். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் யூ லூன். இந்த மூவியோட கதை என்னன்னா, முலன் தன்னோட அப்பாவுக்கு பதிலா போர்ல ஆண் மாதிரி வேடம் போட்டு போர்ல ஈடுபடுறாங்க. அந்த போர்ல அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனைகளை எப்படி முலன் சமாளிக்கிறாங்க அப்படிங்கறதா படத்தோட கதை. இது டிஸ்னியோட முலன் ஸ்டோரி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல. டிஸ்னியை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே டிஸ்னி தான் இவங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஏன்னா முலன் சைனீஸோட லெஜெண்டரி புக்கான பேலட் ஆஃப் முலன் அப்படிங்கிற புக்கோட ஹீரோயின். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் டிஸ்னி அவங்களோட மூவியை எடுத்திருக்காங்க. சோ முலன் டிஸ்னியோட ஒரிஜினல் நினைச்சீங்க. முதல் இடத்துல இருக்கிற மூவி எஸ்கேப் ரூம் டோர்னமெண்ட் ஆஃப் சாம்பியன்ஸ். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் ஆடம் ராபிட்டல். இவர் தான் ஃபர்ஸ்ட் மூவியையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் எஸ்கேப் ரூம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டிவா ஆரம்பிக்குது. போன படத்தில் நடந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச ஹீரோ அண்ட் ஹீரோயினி இந்த டோர்னமெண்ட் பத்தி உலகத்துக்கு தெரிய வைக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த டோர்னமெண்ட் குள்ள மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஸ்கிரீன் பிளேவும் கொடுத்திருக்காங்க. படத்துல பசுல சால்வ் பண்ற ஒரு சில சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. வீடியோட எண்டிங்க வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறது ட்ரை பண்றோம்.